உழவன் முரசு. செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். இந்து சமய அறநிலையத்துறையும் வப்பு வாரியமும் இனாம் நிலங்களை அபகரிப்பதை கண்டித்தும் உரிமையை மீட்பதற்காகவும் கரூரில் நடைபெற்ற இனாம் நில உரிமை மீட்பு மாநாட்டில் 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள், வீடு மனை உரிமையாளர்கள் பங்கேற்றனர். கரூர் மாநகரம் பிரேம் மஹாலில் இன்று 12/3/2024 தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் நில விவசாயிகள், குத்தகையாளர்கள், வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தினுடைய சார்பில் இனாம் நில உரிமை மீட்பு மாநாடு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ப. கருணாமூர்த்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் 3000-க்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறையும் வப்பு வாரியமும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை இனாம் ஒழிப்பு சட்டங்களின்படி உழுது கொண்டிருந்த உழவர்களுக்கு உரிமையாக்கப்பட்ட பின்பும் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவமும் பட்டாவும் பத்திரமும் உள்ள விவசாயிகளின் வீடு மனை உரிமையாளர்களின் பட்டாக்களை ரத்து செய்வது, மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி வெளியேற்றுவது, சட்டவிரோதமாக பதிவு அலுவலகங்களில் நிலங்களை பூஜ்ஜியம் மதிப்பு செய்வது, வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் செய்வது என சொந்த நாட்டிலேயே மக்களை அகதியிலாக்கும் பணிகளை செய்து வருவதை கண்டித்தும் சட்டவிரோத பணிகளை உடனடியாக நிறுத்திடக் கோரியும் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கரூரில் இனாம் நில உரிமை மீட்பு மாநாடு பெரும் திரளாக நடைபெற்றது. இனாம் நில விவசாயிகள் மாநாட்டில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் காமராஜ் அவர்கள் வரவேற்புரையாற்றவும் பகுதி வாரியாக பிரச்சனைகளை வேலாயுதம்பாளையம் பிரமானந்தம், வப்பு வாரிய பிரச்சனைகளை சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் சதீஷ்குமார் அவர்களும், அறநிலையத்துறையால் பாதிக்கப்பட்டதை திருப்போரூர் கமலஹாசன், இச்சிப்பட்டி கிருஷ்ணவேணி, வேதாரண்யம் புயல்குமார், ஆடிட்டர் முத்துராமன் ஆகியோர் தங்களுடைய பாதிக்கப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். கடந்த 4 ஆண்டுகால இனாம் இயக்கத்தின் செயல்பாடுகளை சங்கத்தின் தென்னை விவசாய அணி மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம் அவர்கள் தொகுத்து உரையாற்றினார். இனாம் நல பிரச்சனைகள் குறித்த விளக்க உரையை மாநாட்டின் தலைவரும் இனாம் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான கருணாமூர்த்தி அவர்கள் தலைமை உரையாற்றினார். சங்கத்தின் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பார்த்தசாரதி அவர்கள் மாநாட்டில் 11 தீர்மானங்களை வாசித்து நிறைவேற்றினார். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சு. முத்து விஸ்வநாதன் அவர்கள், திருச்சி விவசாய சங்க தலைவர் பாலு தீட்சிதர் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள். சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் சிறப்புரையாற்றினார். எங்க பார்த்தாலும் இந்த ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், திருத்தொண்டர் பேரவன் சொல்லி கோயிலுக்கு அதிகம் மட்டும்தான் சேவை செய்யறாங்களாம். சங்கத்தின் மாநில தலைவர் ரா. சண்முக சுந்தரம், மாநில துணை பொதுச் செயலாளர் சிவ. ரா. பார்த்தசாரதி, சங்கத்தின் கரும்பு விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் சக்திவேல், தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன், இயற்கை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் அலெக்ஸ் என்கிற கருணாகரன் ஆகியோரோடு இனாம் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களான வேதாரண்யம் பாஸ்கர், கிருஷ்ணகிரி சுப்பிரமணியம், விழுப்புரம் சக்திவேல், ஈரோடு கோபாலகிருஷ்ணன், திருநெல்வேலி விநாயகராஜன், ராணிப்பேட்டை தேவராஜ், திருச்சி நல்லுசாமி ஆகியோரும் இனாம் இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் எல்ஐசி செல்வராஜ், பெல்லம்பட்டி பால்ராஜ், பிரகாஷ், தங்கப்பன் ராஜேந்திரன், விழுப்புரம் அஜஸ், சக்திவேல் மணப்பாறை பீட்டர் ஆகியோருடன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏபிடி மகாலிங்கம், திருப்பூர் மாநகர செயலாளர் ரமேஷ், மதுரை மாவட்ட செயலாளர் காராமணி, திருப்பூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் கோனேரிப்பட்டி பாலு, தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கந்தவேலு, இனாம் இயக்கத்தின் திருப்பூர் மாநகர ஒருங்கிணைப்பாளர் நல்லூர் விஸ்வநாதன், மங்களம் முத்துவேல், பல்லடம் மூர்த்தி, வெள்ளகோவில் வேலுசாமி, காங்கயம் சிவக்குமார், அரசம்பாளையம் கே. எஸ். மணி, பொன்னாபுரம் ஈஸ்வரன், காங்கயம் கந்தசாமி ஆகியோர் மாநாட்டிற்கு முன்னிலை வகித்தனர். மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவில் கரூர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் காமராஜ், கரூர் சுப்பிரமணியம் வேலாயுதம்பாளையம் பரமானந்தம், சாமிநாதன் எல்ஐசி முருகையன், வெண்ணைமலை ரவி, சின்னச்சாமி பச்சையப்பன், சவுந்தரபாண்டி தங்கவேல், கௌசி கணேசன், கே. சி. ஆர். சண்முகம், ஏ. வி. சம்பத், திருப்போரூர் டில்லி பாபு, ஜே. என். பெரியசாமி, கிராம நிர்வாக அலுவலர் பூபதி, வெஞ்சமான் கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசிவம், அரவக்குறிச்சி ஆனந்த், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இறுதியில் சங்கத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்கள் நன்றியுரையாற்றினார். தொடர்ச்சியாக வருகிற 2 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு முழுவதும் இனாம் நிலத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பு செய்து தொடர்ச்சியாக அறவழியில் அமைதியாக அரசியல் சார்பற்று போராடி கோரிக்கைகளை வெல்வதென தீர்மானிக்கப்பட்டது.